family, welcome back to our channel. எல்லாருக்கும் இந்த ஏகாதசியில நம்ம ரொம்ப ரொம்ப வருஷமா மறந்து போன ஒரு ஸ்வீட் வந்து இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போறேன். அது வந்து பண்றதுக்கு காரணமே ரெண்டு பேர். ஒன்னு ஞாபகப்படுத்தினவா, இன்னொன்னு வந்து அந்த ஸ்வீட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய காலத்து ஸ்வீட்ஸ் எல்லாம் மறந்துட்டே வந்துட்டு இருக்கோம், அது நம்ம ரீகலெக்ட் பண்ணலாம். முதல்ல அந்த ஸ்வீட் இந்த ஏகாதசி அன்னைக்கு பண்ணி சாப்பிடுவா அப்படின்ட்டு எங்களுக்கு சொன்னது வந்து ஞாபகப்படுத்தினது வந்து எங்க கனகா பாட்டியோட தங்க மரகதன் சித்தி. சோ மரகதன் சித்திக்கு ஒரு தேங்க்யூ, ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு இந்த ரெசிபி ப்ராப்பரா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து பெங்களூர்ல இருந்து மிஸ்ஸஸ் லக்ஷ்மி அக்கா. அந்த அக்காக்கும் ஒரு நமஸ்காரம், ஒரு தேங்க்ஸ். ரொம்ப வளவளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரியறது. வாங்க ஸ்வீட் பண்ண போயிடலாம். இந்த ஸ்வீட் நேம் வந்து அமிர்த பழம். சூப்பரா இருக்குல்ல, பேர் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அந்த அமிர்த பழம் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அந்த அமிர்தம் அப்படியே தொண்டையில இறங்குற ஒரு ஃபீல் கிடைக்கிறது. அந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணி அசத்திந்தான் நம்ம பெரியவாள்லாம். இதுக்கு வந்து நம்ம பச்சரிசிய ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு எடுத்துக்கணும். தேங்காய் துருவல், பச்சரிசி 1 டம்ளர்னா தேங்காய் துருவல் 1 டம்ளர், அதுக்கு 1 டம்ளர் பால். இப்போ இந்த அரிசி வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா மைய மாதிரி இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வழவழன்னு அரைச்சி மை மாதிரி சாஃப்டாக பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் அரிசி எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கலாம், பாலை குத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக மை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை அப்படி வச்சுக்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ முந்திரி ஆக்கில் இல்லைன்றதுனால பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் ரோஸ்ட் ஆன உடனே திராட்சை ஒரு பொடி சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுத்து. இப்போ 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு, அதனால தான் அந்த காலத்தில் இந்த ஸ்வீட்டுக்கு கசகசா யூஸ் பண்ணியிருக்கா போல இருக்கு. வயிற்றுல ரணத்தெல்லாம் ஆற்றும் கசகசா. எப்போன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அப்போ இந்த நம்ம இந்த கசகசாவை வந்து நல்லா பாலில் அரைச்சிட்டு 1-2 நாளைக்கு சாப்பிட்டோன்னா சூப்பராக ஆகிடும் அந்த வயிற்ற புண்ணெல்லாம் ஆற்றும். ஸோ இது ரோஸ்ட் ஆகிடுது. இது ரோஸ்ட் ஆனதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டுள்ளோம். 1 கப் அரிசிக்கு வெல்லமும் 1 கப்பு. உங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதுக்கு 1/4 டம்ளர் ஜலம் சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும். இதுக்கு பாகுபதம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் வந்து கரைஞ்சி நல்லா நொறைச்சி வருது. இப்படி வந்தால் போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் அரிசியோட விழுதை சேர்த்துட்டு இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கலரிண்டே இருக்கணும். கண்டிப்பாக இது சிம்மில் தான் வச்சுட்டு கலரணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தேங்காயும் அடி பிடிக்கும், அரிசியும் அடி பிடிக்கும். அதனால நம்ம சிம்மில் வச்சுட்டு கண்டிப்பாக விடாமல் இதை கலரிண்டே இருக்கணும். இந்த மாதிரி எதுனா லைட்டாக கட்டி இருந்ததுன்னா இப்படி கலரும் போதே இப்படி கரைச்சிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. அப்பப்போ ஒரு இது கெட்டியார வரைக்கும் 1 ஸ்பூனை விட்டு இப்படி கலரிண்டே இருந்தால் போகிறோம். நல்லா இப்போ இது அல்வா பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு திக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காவோட வாசனை, அந்த பச்சரிசியோட வாசனை சேர்ந்து பால், மூணுமே அமிர்தம் தானே. இது மூணுமே வந்து பால் நேச்சுரல், தேங்காய் நேச்சுரல், அமிர்தமும் அந்த அரிசியும் சேர்ந்து நிஜமா இதுக்கு கரெக்டான பேர் வச்சிருக்கோம், அமிர்த பழம் அப்படின்ட்டு. எப்படி வந்திருக்கு பாருங்க, அப்படியே இதில் ஒட்டாம, வானால ஒட்டாம. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் நெய்யை தடவிட்டு அதில் சேர்த்துடலாம்.
அதுல சேர்த்துட்டு நம்ம பீசா போட்டுண்டாலும் ஓகே இல்ல இப்படியே அல்வாவா இந்த மாதிரி ஒட்டாது பாருங்க ஸ்பூன்ல கூட ஒட்டாது எடுத்தா இப்படியே நம்ம சாப்பிட்டாலும் ஓகே நான் இப்ப தட்டல எடுத்து கொட்ட போறேன் அது கொட்டறதுக்கு முன்னால நம்ம இந்த dry fruits வறுத்து வெச்சின்றிருக்கிறத இதோட சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு தட்டல எடுத்து கொட்டலாம் இந்த மாதிரி நெய்ய தடவிட்டு இந்த தட்டல நான் கொட்டி இருக்கேன் இந்த தட்டு வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பழைய காலத்து தட்டு எனக்கு எதேச்சியா பெருமாளுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன் பழைய காலத்து ஸ்வீட் பண்ணலாம் நினைக்கும் போது இந்த தட்டு ரொம்ப பழைய காலத்து தட்டு அப்படியே திக்கா இருக்கு இது வந்து என்ன சும்மா கையில தேச்சாலே வெள்ளி தட்டு மாதிரி இருக்கு இது வந்து எங்களுக்கு வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ வந்து லட்சுமி முரளிதரன் அடையார்ல இருக்கா அவ வந்து நேத்து எங்க ஆத்துக்காரங்க போகும்போது எதேச்சியா நிறைய இந்த மாதிரி ஆன்டிக்கா இருக்கிற பாத்திரம் எல்லாம் கொடுத்துருக்கா உங்களுக்கு யூஸ் ஆகும் தினமும் மண்ணமும் எடுத்துன்னு போங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு வாட்டி நான் இந்த லட்சுமி முரளிதரன் மாமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மாமி தேங்க்யூ சோ மச் இப்ப வந்து நம்மளுக்கு இந்த அமிர்த பழம் ஸ்வீட் ரெடி ஆயிடுது பக்காவா ரெடி ஆயிடுது இப்ப இந்த ஸ்வீட் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்லயே எடுத்தாலும் அல்வா பதத்துல டேஸ்டியா வரும் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு இதை நம்ம பீஸ் போட்டாலும் ரொம்ப அழகா நம்மளுக்கு தேவையான ஷேப்ல பீஸ் போட்டுக்கலாம் இப்ப நான் இப்பவே இந்த வீடியோ எடுத்து இன்னைக்கே இப்ப அப்லோட் பண்றதுனால எனக்கு அந்த ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்றதுக்கு டைம் இல்ல சோ பீஸ் போடாம இப்படியேதான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா ஹாஃப் அன் அவர் ஆற விட்டா இது சூப்பரா பீஸ் வரும் ஹாஃப் அன் அவர் இல்ல ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சாலும் செம்மையா மைசூர் கேக் மைசூர் பாக் மாதிரி கேக் போடுறதுக்கு ரொம்ப அழகா வரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏகாதசி அன்னைக்கு நம்ம பாட்டி கொள்ளு பாட்டி எல்லாம் பண்ணி சாப்பிட்டு இருந்த அந்த அமிர்த பழம் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிறதா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் ஏன்னா அவ அந்த அளவுக்கு எளிமையான மெத்தட்லதான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கா இதுல ஒரு கஷ்டமும் இல்ல ஆனா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு பார்க்கடல்ல கடைஞ்சி அந்த அமிர்தம் வந்தது இங்க வந்து மரகதன் சித்தியும் லட்சுமி அக்காவும் கடைஞ்சதுல நம்மளுக்கு இந்த அமிர்த பழம் வந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்